தியர் ஸ்டூடெண்ட்ஸ், இப்போ நம்ம பார்க்க வேண்டிய இந்த டாபிக் என்ன அப்படின்னா, ரீப்ரொடக்ஷன் பிளான்ஸில் வெஜிடேட்டிவ் ரீப்ரொடக்ஷன். அந்த வெஜிடேட்டிவ் ரீப்ரொடக்ஷன் ஃபஸ்ட்டு பார்ட்டு பார்த்தோம், அது செகண்ட் பார்ட்டு இப்போ பார்க்க போகிறோம். அது ஏசெக்சுவல் ரீப்ரொடக்ஷன்னு சொல்லலாம் அதை, ஏன்னா செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன் இல்லாமல் வித்தவுட் ஃபெர்டிலைசேஷன், அதாவது கருவுறுதல் நடைபெறாமல், அதாவது மேல் ஃபீமேல் ஃபியூசியேஷன் இல்லாமல் நடக்கிறது தான் வந்து ஏசெக்சுவல் ரீப்ரொடக்ஷன். அந்த ஏசெக்சுவல் ரீப்ரொடக்ஷன் தான் நம்ம வெஜிடேட்டிவ் ரீப்ரொடக்ஷனை பார்க்க போகிறோம். வெஜிடேட்டிவ் ரீப்ரொடக்ஷனில் ஃபஸ்ட்டு வந்து ஃப்ராக்மெண்டேஷன். ஃப்ராக்மெண்டேஷனாக என்ன? துண்டாதல். துண்டாதல்னா என்ன? ஸ்பைரோகைரா அப்படின்னு ஒரு ஆல்கே இருக்குது, ரொம்ப க்ரீன் கலரில் இருக்கக்கூடிய ஒரு ஆல்கே. நம்ம குளிக்கும் போதெல்லாம் ஒரு கிராமத்துலலாம் போயிட்டு குளிக்கும்போது அந்த பாசிகளெல்லாம் அப்படியே என்ன பண்ணும், படர்ந்து இருக்கும், அதெல்லாம் நம்ம பார்க்கணும். க்ரீன் கலர் நார் போன்ற அப்படியே ஃபைபர் மாதிரி காணப்படும், அதை வந்து அந்த அதுதான் ஸ்பைரோகைரா இருக்கும். அதில் எப்படி இனப்பெருக்கம் நடந்ததுன்னா, ஒரு சின்ன ஒரு பீஸ் எடுத்துகிட்டு போய் தண்ணியில் நீங்கள் போட்டிங்கன்னா அதை உடம்பு என்ன தன்னைத்தானே மாய்த்து கொள்கிறது அப்படின்னு சொல்லுவாங்க பார்த்தியா, அது தன்னைத்தானே கட் பண்ணிக்கும், துண்டாக்கிக் கொள்ளும். இப்போ ஒரு ஸ்பைரோகைரா அப்படி இருக்குன்னா, இதுதான் ஸ்பைரோகைரானா, இது ஸ்பைரல், அதாவது ஸ்பைரல் குளோரோபிளாஸ்ட் கூட ஸ்பைரலில் தான் இருக்கும். இது ஸ்பைரல் குளோரோபிளாஸ்ட் இதுவெல்லாம் காணப்படும். ஸ்பைரலாக சுருண்ட வடிவத்தில் காணப்படக்கூடியது, க்ரீன் கலர்லாம் இருக்கும். இங்கே நடு நடுவில் ஒரு செப்டம் இருக்கும், செப்டம்னா தடுப்பு சுவர். இங்கே செப்டம்னா தடுப்பு சுவர் வச்சுக்கலாம், செப்டம் இருக்கும், அதாவது இங்கே பாருங்கள் செப்டம். இந்த இடத்துல நடு நடுவில் ஒவ்வொன்றும் ஒரு பாட்டாக பிரிக்கும் செப்டம். அந்த செப்டம்னா என்ன பண்ணணும்னா, அப்படியே தனித்தனி பீஸ் பீஸாக உடஞ்சி, இது ஒரு மூணு பீஸாக உடையதுன்னு வச்சுக்கலாம், இது ஒரு ஸ்பைரோகைரா, இங்கே ஒரு ஸ்பைரோகைரா, இங்கே ஒரு ஸ்பைரோகைரா, அதே ஸ்பைரோகைராண்டே அப்படியே த்ரீ பார்ட்ஸ் இங்கே வரைகிறேன் பாருங்கள். இது மாதிரி எல்லா ஸ்பைரோகைராவும் இதுமாரி இந்த குளோரோபிளாஸ்டிக்கும் ஸ்பைரலாக இருக்குது, தனித்தனி பீஸாக தானாக கட் ஆகிக்குது, அது தானாக துண்டிக்கப்பட்டு சிங்கிள், அதாவது இந்த ஃப்ளமெண்ட் பிரேக்ஸ் இன்டு த மெனி ஃப்ராக்மெண்ட், சின்ன சின்ன துண்டுகளாக போய் அந்த சிங்கிள் இண்டிவிஜுவல் ஒவ்வொன்றும் என்ன பண்ணால், டு ஃபார்ம் ஏ நியூ இண்டிவிஜுவல், சிங்கிள் பீசஸ் ஆஃப் ஃப்ளமெண்ட் டு ஃபார்ம் ஏ நியூ இண்டிவிஜுவல், ஒவ்வொரு பீஸும் ஒரு புது உயிரினமாக உருவாக்கப்படுகிறது, அப்போ அதிகமாக ஸ்ப்ரெட் ஆகுதுன்றாங்க. அதுதான் ஃப்ராக்மெண்டேஷன் ஆல்கே. பிரேக்கிங் ஆஃப் த ஃப்ளமெண்டஸ், அதாவது பிரேக்கிங் ஆஃப் த ஃப்ளமெண்ட் இன்ட்டு மெனி ஃப்ராக்மெண்ட், ஒரு ஃப்ளமெண்ட் என்ன பண்ணுதுன்னா, பிரேக்கிங் ஆஃப் த இந்த ஒன்று சிங்கிள் ஃப்ளமெண்ட்டை பிரேக் ஆகிது, உடச்சிக்குது, மெனி ஃப்ராக்மெண்ட், ஈச் ஃப்ராக்மெண்ட் ஹேவிங் அட்லீஸ்ட் ஒன் செல், அதே ஒவ்வொரு ஃப்ராக்மெண்ட் இருக்கு இல்லையா, இந்த ஃப்ராக்மெண்ட்டில் இது ஒரு செல்னு வச்சுக்கலாம், ஈச் ஃப்ராக்மெண்ட், இந்த ஒவ்வொரு ஃப்ராக்மெண்ட்டும் ஒவ்வொரு பீஸ் பீஸாக உடைக்கப்பட்ட ஒவ்வொரு ஃப்ராக்மெண்ட்டும் ஒரு செல்லாக காணப்படும், அட்லீஸ்ட் ஒன் செல் ஆர் மெனி கிவ் ரைஸ் டு எ நியூ ஃப்ளமெண்ட்டு, நிறைய ஃப்ளமெண்ட்டாக உருவானாலும் அதில் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு செல் இருக்கிற மாதிரி உடஞ்சிட்டு போகுது. ஈச் ஃப்ராக்மெண்ட், ஒவ்வொரு ஃப்ராக்மெண்ட் உடைக்கப்பட்ட பீஸ் பீஸாக உடைக்கப்பட்ட ஈச் ஃப்ராக்மெண்ட் ஹேவிங் அட்லீஸ்ட் ஒன் செல், ஒரு செல் அந்த ஒரு செல்லில் நியூக்ளியஸ் இருக்கும், மெனி அப்புறம் மே கிவ் ரைஸ் டு நியூ ஃப்ளமெண்ட், ஒரு புதிய ஒரு உயிரினமாக தொற்றுக்கப்படுது, ஸ்பைரோகைரா அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்து ஃபிஷன்ல என்ன அப்படின்னா, ஃபிஷன்னா பிளத்தல்னு அர்த்தம், இரண்டாக பிளத்தல் அப்படின்னா வெறும் ஃபிஷன் போட்டிருக்காங்க. இந்த இதில் என்னென்னா, பாக்டீரியா அமீபா ரெண்டுமே உதவும், இது அமீபா மட்டும் இல்லை பாக்டீரியாவும் தான். இப்போ நீங்கள் அமீபா படம் போட்டிருப்பாங்க உங்களுக்கு, அமீபா வந்து ஒரு அதாவது ஒரு யூகரெட்டிக் ஆர்கனிசம் தான், யூகரெட்டிக்னு ஏன் சொல்கிறேன்னா, இது வந்து உண்மையான நியூக்ளியஸ் காணப்படுகிறது யூகரெட்டிக்கு, அதாவது இதில் வந்து பைனரி ஃபிஷன் ஆனாங்க, ஆனால் பாக்டீரியா வந்து ப்ரோகரியேட்டிக்கு, இது வந்து யூகரியேட்டிக், இது நல்லா நியூக்ளியஸ் வெல் டெவலப்டு நியூக்ளியஸ், ஆனால் பாக்டீரியாவிலையும் இதுலேயும் பாக்டீரியா ப்ரோகரியேட்டிக்கு, அமீபா யூகரியேட்டிக் உண்மையாக உட்கரு காணப்படுது. ஆனால் ரெண்டுமே இனப்பெருக்க முறைனா பைனரி ஃபிஷன், இது ரெண்டாக உடையும், இது ரெண்டாக உடஞ்சி இது தனி ஒரு பாட்டாக உடம், இது தனி ஒரு பாட்டாக உடைஞ்சி, இது ரெண்டாக உடஞ்சிட்டு அது வந்து இது ஒரு நீ இது ஒன்று இது ஒன்றா உடஞ்சிடுச்சுன்னு வச்சுக்கலாம், இது உங்கள் சைஸ் இப்போ முதல்ல இப்படி பிரியன மாதிரி போட்டிருப்பாங்க, அந்த நியூக்ளியஸ் வந்து பெரிய திரும்ப தனியாக என்ன பண்ணோம், இது வந்து என்ன பண்ணோம், ஜெனட்டிக் மெட்டீரியல் ஸ்பிளிட்டு தான் டூ ஈக்குவல் ஹால்ஸ் அப்படின்வாங்க, ஜெனட்டிக் மெட்டீரியல் என்ன பண்ணோம், டூ ஈக்குவல் ஹாலாக உடையும், ரெண்டு சமப்பிளவாக பிறக்கப்படுகிறது, இதில் சைட்டோப்ளாசம் நியூக்ளியஸ் இருந்தால் ஈக்குவலாக என்ன பண்ணலாம், சமமாக பிரித்து எடுக்கப்படுகிறது, அதாவது இந்த சிங்கிள் ஆர்கனைசர் ஸ்பிளிட் இன்ட்டு தான் டூ ஈக்குவல் ஹால்ஸ் அப்படின்னாங்க, அதாவது அந்த பேரண்ட் செல்ஸ் இருக்குல்ல அந்த அமீபா, அதை டிவைட் ஆகுது இன்ட்டு டூ சமமாக, இரு டூ டாட்டர்னா இதுதான் டாட்டர் செல்ஸ் ஆண்டு ஈச் செல்ஸ் டெவலப், இது ஒன்று ஒவ்வொன்றும் டெவலப் ஆகுது, இட்ஸ் டெவலப் நியூ அடல்ட் ஆர்கனிசம், ஒவ்வொன்றா ஒரு அடல்ட் ஆர்கனிசமாக இருக்கும். இது போகிறாங்க, இது வந்து ஒரு பொய் அல்லீல்கள், அதாவது பொய் கால்கள்னு சொல்லுவாங்க, இந்த வேலை இது மாதிரி நீந்திட்டு இருக்கு போகிறது இந்த அமீபா, இது ஒவ்வொன்றும் என்ன பண்ணும், தனித்தனியாக ஒரு உயர்ணமாக உருவாகுது,
அமீபா உலகத்தில் முதலில் தோன்றிய உயிரினம் விலங்குல அமீபா சொல்லு. அந்த பிளான்ட்டில் வந்து சைனோ பாக்டீரியா, ஃபஸ்ட்டு ஈயோ பாக்டீரியான்னுவாங்க, அப்போ சைனோ பாக்டீரியா ரெக்கார்டில் சொல்கிறாங்க. அதாவது ப்ளூ க்ரீன் ஆல்கே, அது மாதிரி அனிமல்ஸில் சைனோ பாக்டீரியா ஈயோ பாக்டீரியா பாக்டீரியாவில் சொல்கிறாங்க. ஆனால் ஈயோ பாக்டீரியா ஃபஸ்ட்டு, சைனோ பாக்டீரியா இதில் வந்து அமீபா வந்து ஃபஸ்ட்டு உருவான உயிரினு சொல்கிறாங்க. ஒரு சில உயிரி, இது ஒரே ஒரு செல்லு தான். சரி, அது இருக்கட்டும். பட்டிங், பட்டிங்னா மொட்டு விடுதல். மொட்டு விடுதலாம் என்னது? அதான் ஈஸ்ட் என்னச்சு, ஈஸ்ட் இப்படி பார்க்கறது உருவண்டியாக இருக்கும். இந்த ஈஸ்ட் மேலே இந்த சின்னதாக ஒரு பட்டு மாதிரி உருவாங்களா, இங்கே ஒரு நியூக்ளியஸ் இருக்கணும்னு வச்சுக்கலாம். இந்த நியூக்ளியஸ் ரெண்டாக உடையும், செல் டிவிஷன் மூலிமா உடஞ்சி இதில் மேலே ஒரு பார்ட்டு இந்த இடத்துல போயிடும் ஒரு நியூக்ளியஸ், அது ரிமைனிங் பார்ட்டு அதே தங்கிடும். அப்போ அது வந்து பட்டிங்கில் இது ரெண்டாக ஒரே ஒரு நியூக்ளியஸ் என்ன பண்ணால், ரெண்டாக உடஞ்சி இந்த இதில் வந்து போகும்போது இங்கே ஒரு நியூக்ளியஸ், இங்கே ஒரு நியூக்ளியஸ் ஆகி தனியாக அந்த பட்டு டெவலப் ஆகி கீழே விழுந்து அது தனி ஒரு உயிரினமாக உருவாயிடும். அதுதான் அங்கே இந்த ஃப்ராக்மெண்டேஷன் ஆஃப் டாட்டர், இந்த ஃப்ராக்மெண்டேஷன் துண்டாதல், இந்த ஃப்ராக்மெண்டேஷன் ஆஃப் டாட்டர் இண்டிவிஜுவல் இண்டிவிஜுவல் ஃப்ரம் ஏ ஸ்மால் ப்ரொஜெக்ஷன், ப்ரொஜெக்ஷனாக வெளியிலே நீட்டி கொண்டிருத்தல், ப்ரொஜெக்ஷனாக வெளியிலே நீட்டி கொண்டிருக்கு தான் ப்ரொஜெக்ஷன் சொல்லுவாங்க. அந்த பட் அரைசிங், இந்த ஒரு மொட்டு ஒன்று உருவாது பாருங்கள், இந்த மொட்டு அரைசிங் தோன்றுகிறது அந்த பேரண்ட் பாடி, இந்த பேரண்ட் பாடியில் ஒரு மொட்டு ஒன்று உருவாகி அது தனியாக கீழே விழுந்துருது. தாவரங்களை பாருங்கள், இனப்பெருக்கம் தான் தெரியும், மேல் ஃபீமேல் இணையிறது. இதுக்கு முன்னாடி லீஃப்லேருந்து உருவாச்சு, தென்னை ஸ்டெம்லேருந்து உருவாச்சு, பிளான்ட்டு வேர்லேருந்து ஒரு தாவரம் உருவாச்சுன்னு சொன்னோம். அது இல்லாமல் தன்னைத்தானே மாய்த்து கொள்கிறது, உடச்சிக்கிறது ஃப்ராக்மெண்டேஷனு. அப்போ ஒரு ஒரு பாக்டீரியா ரெண்டாக உடையுது, ரெண்டாக தான் உடையுது, ரெண்டு நாலு நாலு எட்டெல்லாம் முடியல, ஒன்று ரெண்டாக தான் உடையும். அதெல்லாம் பைனரி ஃபிஷன் சொல்கிறது, அதுதான் பைனரி ஃபிஷ்ன்றது. இந்த அமீபாவில் நடக்குது மொட்டு விடுதல், அது ஒரு மொட்டு ஒன்று உருவாகி பட்டு ஒன்று உருவாகி அது ஒரு உயிரினமாக உருவாக்கப்படுகிறது. அது ரீஜெனரேஷன், ரீஜெனரேஷன் மறு உருவாக்கம் அப்படின்னு சொல்லுவாங்க. ரீஜெனரேஷன் ஆனது மறு உருவாக்கம் அப்படின்னு சொல்லுவாங்க. ரீஜெனரேஷன்னா மறு தோன்றி, மறு உருவா, ரீனா திரும்ப திரும்ப, மறு உருவாக்கம்னு சொல்லுவாங்க. புரியுங்களா? மறு உருவாக்கம், மறு தோன்றுதல் அப்படின்னு ஏதாவது நம்ம இதில் பார்க்கும்போது ரீஜெனரேஷன் வச்சுங்களா, இந்த எபிலிட்டி அப்படின்றது வந்து முடிகிறது. இது வந்து ஒரு ஆக்சிடென்டல் ப்ராசஸ், அதாவது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான டாபிக் இது. மறு தோன்றிய மறு உருவாக்கம், இது வந்து தமிழில் சரியாக எனக்கு சொல்ல முடியல, அதெல்லாம் நான் ரப் பண்ணிடுறேன். நீங்கள் ரீஜெனரேஷனே வச்சிங்க. ஆனால் மறு தோன்றிகள் இங்கே பாருங்கள், இப்போ என்ன பண்ணுறேன்னா, எபிலிட்டி எபிலிட்டி ஆஃப் த லாஸ்ட் ஆஃப் த பாடி பார்ட்ஸ் அண்ட் இண்டிவிஜுவல் ஆர்கனிசம் டு கிவ் ரைஸ் எ ஹோல் நியூ இண்டிவிஜுவல் ஆர்கனிசம் இட் டேக் பிளேஸ் த ஸ்பெஷலைஸ்டு மாஸ் ஆஃப் செல்ஸு ஹைட்ரா அண்டு பிளானேரியா அப்படின்னு ஒரு தட்டைப்பு, பிளானேரியா ஹைட்ரான ஒரு ஒரு ஆர்கனிசம் ப்ரொடியூஸ் வரக்கூடியது ஹைட்ரா அண்டு பிளானேரியா அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது என்னென்னா, இது ஹைட்ரான்றது இதெல்லாம் அனிமல்ஸ் வெரைட்டியில், இது ப்ரொடியூஸ் இது ஒரு அனிமல்ஸ் வெரைட்டியில் தட்டை புழு அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது ரீஜெனரேஷன்னா என்ன அப்படின்னா, இப்போ ஒன்றும் இல்லை நட்சத்திர மீன் இருக்குல்ல, அதில் ஓடு வந்து அதோடய ஸ்ட்ரக்சர் உடஞ்சிட்டா திரும்ப வளர ஆரம்பிச்சிடும், ஒரு உறுப்பு டேமேஜ் ஆகிடுச்சு. அது என்னென்னா ஆக்சிடென்டலாக விபத்து மூலிமா எங்கேயா போகும்போது எல்லாம் இடிச்சிக்கிட்டு அதில் உடஞ்சி போய் திரும்ப வந்து அது உருவாகுது. ஆனால் தன்னைத்தானே இரண்டும் ஒரே மாதிரி தான் இருக்கும், மீனிங் இந்த ஃப்ராக்மெண்டேஷனும் இதுவும் ஒரே மாதிரியாக இருக்கும். ஆனால் இதில் தன்னைத்தானே அதோடைய ப்ராசஸ்ஸை தானே கட்டாயி தான் புது உயிரினத்தை உருவாகுது. இது அப்படி இல்லை, ஏதோ ஆக்சிடெண்ட்டால் எங்கேயா போய் மோதி அது என்ன பண்ணும், உடஞ்சி போய் அதன் பிறகு அந்த ஒரு பாட்டு வந்து உருவாகுது. இப்போ கடலில் இருக்க இந்த தட்டைப்புழு பிளான் ஏரியாவை என்ன பண்ணால், மீன் வந்து சாப்பிடும். தட்டைப்புழு எப்படி இருக்குன்னா இப்படி இருக்குன்னு வச்சுக்கலாம். இப்போ இந்த பட்டிங் சொல்லிடல, தட்டைப்புழு எப்படி இருக்குன்னா இந்த வரையறை பாருங்கள், இப்படி இருக்கும் பார்க்குறதுக்கு, இப்படி இருக்கும் தட்டைப்புழு, இது ரெண்டு கண்ணுலாம் இருக்குன்னு வச்சுக்கலாம். இது வந்து ஒரு மீன் வந்து பாதேசாக கடிச்சி சாப்பிட்டுருச்சுன்னு வச்சுங்களேன், அந்த பாட்டு மட்டும் ஒரு முழு அந்த பாட்டு தனியாக, இது வந்து ஒரு ஒவ்வொரு பீஸாக ஒவ்வொரு பீஸாக கட்டி கட்டி மூணு பீஸாக வேணால் இதுமாரி இதேமாரி தட்டைப்புழு அதிகமாக இதேமாரி உருவாகணும்னு வச்சு தர, இதை தட்டைப்புழு ஒரு மூணு பாட்டாக மூணு பாட்டாக உருவாகுதுன்னு வச்சுங்களேன், இங்கே ஒரு பாட்டு, இங்கே ஒரு பாட்டு, இங்கே ஒரு பாட்டு, அப்போ மூணு தட்டைப்புழு. இதை வந்து ஒரு மீன் கடிச்சிருச்சு, பாதியாக கடிச்சிருச்சு, அது மீதி மீந்து போன அந்த ஒரு பீஸு ஒரு முழு உயிரினமாக ஹோல் ஆர்கன் சிங்கிள் பீசஸ் ஆஃப் ஆர்கனிசம் சிங்கிள் பார்ட் ஆஃப் த ஆர்கனிசம் டு டெவலப் இன்டு அ ஹோல் ஆர்கனிசம் ஹோல் ஹோல் அப்படின்னா அது முழு உயிரினமாக உருவாக்கப்படுகிறது அப்படின்றாங்க. அப்போ ஏதாவது ஒரு உயிரினங்களை டேமேஜ் பண்ணுறதோ ஏதாவது ஒரு மீனை கடிச்சிட்டு போயிட்டாவோ அது மீதி இருக்க பார்ட் ஒரு முழு உயிரினமாக தான் ரீஜெனரேஷன். த எபிலிட்டி ஆஃப் த லாஸ்ட் பாடி, அதாவது இழக்கப்பட்ட எபிலிட்டினா முடிகிறது, எபிலிட்டி ஆஃப் த லாஸ்ட் பாடி இழந்த பொருட்களை மீண்டும் பெறுதல், எபிலிட்டி ஆஃப் த லாஸ்ட் பாடி பாஸ் ஆஃப் அண்ட் இண்டிவிஜுவல் இண்டிவிஜுவல் ஆர்கனிசம் ஒவ்வொரு சிங்கிளான இண்டிவிஜுவல் ஆர்கனிசத்தில்
டு கிவ் ரைஸ் டு எ ஹோல். ஹோல்னா ஒரு முழு, இந்த இண்டிவிஜுவல் ஒவ்வொரு பீஸும் ஒரு முழு உயிரினமாகவே தோற்றுக்கப்படி நியூ ஆர்கனிசமாக. இட் டேக்ஸ் பிளேஸ் ஸ்பெஷலைஸ்டு மாஸ் ஆஃப் டிஷ்யூ, நிறைய திசுக்கள் சேர்ந்த ஒரு அமைப்பு இதில் காணப்படுகிறது. ஹைட்டாகவும் அதே மாதிரி ஹைட்டாக இது வந்து பிளான் ஏரியா போட்டாலும் ஹைட்டாக எப்படி இருக்கும், ஹைட்டாக பிளான்ட் இது மாதிரி இருக்கணும்னு வச்சுக்கலாம். அதாவது ஹைட்டாக பிளான்ட் இங்கே போகிறோம்லாம், அதாவது அது வந்து அப்படியே இது சப்ஸ்டேட்டில் ஒட்டி இருக்கும், அதில் வந்து டென்டக்கல் இருக்கும். ஹைட்ராவில் வந்து டென்டக்கல்னு ஒரு உணர்நீச்சி போன்ற அமைப்புகள் இருக்கும், உணர்நீச்சிகள். இது என்ன பண்ணும், இதே மாதிரி இந்த பார்ட்டு இதெல்லாம் கட் ஆகி இது விழுந்து இது தனியாக ஒரு தாவரமாக உருவாக்கப்படணும். இப்போ ஹைட்ராவில் அப்படி தான் இருக்கும், இதெல்லாம் ஒரு டென்டக்கல் இருக்கும். இந்த பாடி கவரிங் லேயர், இந்த ஒரு சுற்றி இருக்க லேயர் தனியாக விழுந்து முளைச்சிடும் அப்படின்றாங்க. இந்த ரீஜெனரேஷன் நம்ம வந்து ரீப்ரொடக்ஷனில் இந்த மாதிரி கேரக்டரிங் இருக்குது, உயிரினங்கள் உருவாக்கப்படுதுன்னு நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். அடுத்து நெக்ஸ்ட் எப்படி எல்லாம் பார்க்கலாம். டியர் ஸ்டூடெண்ட், தேங்க்யூ.